ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி. பைரவரை வணங்குவது நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று புதிதான சில தகவல்கள் மற்றும் புதிதான உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று யோசித்து முடிவெடுங்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முடிவுகள் சிறப்பானதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது அனைத்திற்கும் நண்பர்களின் உதவி இன்று முக்கியமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் சில ஆலய தரிசனங்கள், சில ஆன்மீகவாதிகளினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை அஷ்டமி திதியாக இருப்பதனால் இன்று பைரவரையும் வீரபத்ரரையும் வணங்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சுமைகளும் குறையலாம். பல காலமாகவே இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள், இதில் நல்ல தீர்வுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வரும் மற்றும் சுப விரயங்களும் ஏற்படலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று வீரபத்ரரையும் பைரவரையும் வணங்க மற்றும் சரபேஸ்வரருக்கும் தீபமேற்றுவோம். மிதுன ராசி அன்பர்கள், மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பல வகையான மன சுமைகளும் மன குறைகளும் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சிறப்படையும் மற்றும் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். சந்திராசிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு தீபமேற்றி தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். சந்திரன் 7ஆம் இடத்தில், சனி 8ஆம் இடத்தில் மற்றும் குரு 9ஆம் இடத்தில், ராகு 10ஆம் இடத்தில், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சஞ்சாரத்தில் இந்த ராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிதாக்காமல் இருக்கலாம். மனதில் திருப்தியும் நிம்மதியும் ஏற்பட இன்று பைரவருக்கு பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றவும். முடிந்த வரையில் இன்று சரபேஸ்வரருக்கும் தீபம் ஏற்றலாம். தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் இந்த பைரவருக்கு தீபம் ஏற்றக்கூடிய இந்த பலன்கள் முழுமையாக வந்து சேரும். சிம்மராசி அன்பர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இன்று வெற்றி காணலாம். பல வகையான மன குறைகளும் மன சுமைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கணவன் மனைவி விவகாரத்தில் பண பிரச்சனைகள் மற்றும் பண முதலீடுகள், இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். விநாயக பெருமானை வணங்கி இன்று நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். கன்னிராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். பல வகையான ஒரு மன சுமைகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப குறைகள், மனபாரங்கள் இன்று நண்பர்கள் மூலமாக தீரும். தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கன்னிராசி நேயர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது.
துலாம் ராசி நேர்கள், இன்று வியாழக்கிழமை என்ற நாளில் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்ய ராசியில் கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீர்வதற்கு வழி பிறக்கும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு உறுதியான முடிவாகவும் உங்களினுடைய நண்பர்களின் உதவியோடு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒரு சிலர் இன்றைய நாளில் அந்த முயற்சியில் வெற்றி அடையலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று முருகப்பெருமானை வணங்க கஷ்டங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் வரலாம். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வியாபார அபிவிருத்தியை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் மனபாரங்கள் தீர்ந்து இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்கள் சிறப்படையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. விநாயக பெருமானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள், கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பரஸ்பர உறவுகள் நன்றாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களுமாக நடைபெறும். இன்று ஆன்மீகத்தில் இருப்பவர்களை சந்திப்பது, அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் வாங்குவதும் சிறப்பான ஒன்றாக அமைகிறது. இன்று காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல செய்திகளும் வரக்கூடும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம் மற்றும் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் அலுவலக வேலைகளில் அவசியம் இன்று அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு இது போன்று இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு உடலில் ஆரோக்கியமும் மருத்துவ செலவுகளும் குறையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கவும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி காத்திருக்கிறது. இன்று வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் குரு பகவானை வணங்கி மற்றும் பைரவருக்கும் தீபம் ஏற்ற எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், நீண்ட நாளாகவே இருந்து வந்த இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விதமான ஒரு மனக்கவலைகள் இன்று இருக்கலாம். குடும்பத்தாரிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் மன போராட்டங்கள் இவைகள் உங்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். இன்று நிதானமும் பொறுமையும் கையாள வேண்டும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் அமைதி இருக்கும். மீனராசி நேர்கள், கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளால் இன்று மனக்குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் மற்றும் இன்று குருவாரமாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றவும். சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதும் மற்றும் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்குவது மேலும் சிறப்புகளை தரும். மீனராசி அன்பர்கள், இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த நாள் மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. மீனராசி அன்பர்கள், இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய முயற்சிகளில் வெற்றி உண்டு. 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.